ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் அபிலா வெல்கம் டு மை யூடியூப் சேனல் நான் வந்து இன்றைக்கி ஃபோல்டபுள் ஷாப்பிங் பேக் எப்படி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறதுன்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன் வீடியோ இன்டு வரைக்கும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க இந்த மாதிரி ஷாப்பிங் பேக் வந்து நீங்கள் நார்மலாக கர்ச்சிஃப் கேரி பண்ணுற மாதிரி உங்கள் ஹேண்ட் பேக்கில் நீங்கள் வைக்கலாம் இது வந்து நிறைய இடம் எல்லாம் உங்களுக்கு பிடிக்காது ஜஸ்ட் நீங்கள் கர்ச்சிஃப் மாதிரி நீங்கள் ஃபோல்ட் பண்ணிக்கலாம் நான் எப்படி ஃபோல்டு பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறேன் பாருங்கள் இப்படி தான் ஃபோல்டு பண்ணனும் இது வந்து ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி Just worry it. டென் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம் இதுக்கு உங்களுக்கு வந்து தயில் மிஷின் வேணும்ட்டு அவசியம் இல்லை நீங்கள் வந்து கையால் கூட நீங்கள் இது ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நார்மலாக சின்ன பேக்கில் கூட நீங்கள் இந்த மாதிரி கர்ச்சேஃப் கேரி பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா துணியெல்லாம் நீங்கள் எடுக்கணுன்ட்டு அவசியம் இல்லை வீட்டில் எதாவது ரிமைனிங் கிளாத் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ரீயூஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு ரீயூஸ் கிளாத் தான் இது என்னோடய குர்த்தி வந்து கட் பண்ணி நான் வச்சுருந்தேன் அதனோட ரிமைனிங் கிளாத் தான் இது நான் இதோட லென்த் வந்து இன்றைக்கி டுவெண்ட்டி டூ எடுத்திருக்கேன் அண்ட் வித் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி இன்ச்சஸ் எடுத்திருக்கேன் வித் அண்ட் லென்த் வந்து உங்களோட இஷ்டந்தான் உங்களுக்கு எவ்வளோ பெருசு பேக் வேணுமோ அவ்வளோ பெருசு நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து நான் கான்ட்ராஸ்ட் கலர் வந்து பார்டர்ஸ்க்கு கொடுத்துருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேண்டானா நீங்கள் சேம் கிளாத் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நார்மலாக நீங்கள் எப்படி பை தைப்பீங்களோ அந்த மாதிரி த்ரீ சைட்ஸும் ஸ்டிச் பண்ணிவிடுங்க ஒரு சைடுக்கு மட்டும் ஓப்பனாக விட்டுடுங்க இங்கே பாருங்கள் இந்த லூப்ஸ்காக நீங்கள் இப்படி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் ரெண்டு டைப் ஆஃப் லூப் ஸ்டிச் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி மடிச்சி தைச்சி நீங்கள் பண்ணிக்கலாம் ஹேண்டில் நீங்கள் இல்ல அந்த மாதிரி இன்னொரு ஒரு மெத்தட நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ இந்த கிளாத் வந்து பாக்கெட்டுக்காக ஸோ இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி வச்சிக்கோங்க ஸோ இந்த பாருங்கள் இந்த மாதிரி த்ரீ சைட்ஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன் அண்ட் ஓப்பன் சைட்ஸ் இந்த மாதிரி border கொடுத்துட்டேன் ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு காக தான் வேண்டானா நீங்கள் இது ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஸோ பாருங்கள் இந்த மாதிரி டேர்ன் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கார்னர்ஸில் வந்து நாச்சஸ் போட்டுக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு டேர்ன் பண்ணும்போது நல்லா ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் பாருங்கள் ஜஸ்ட் சிம்பிள் ஸ்டிச் த்ரீ சைட் ஸ்டிச் போட்டுட்டு இந்த மாதிரி நீங்கள் டேர்ன் பண்ணிக்கோங்க கார்னர்ஸ் கட் பண்ணி பாருங்க இந்த மாதிரி பேக்ஸ் வந்து இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம ஹேண்டல் தான் வைக்க போகிறோம் லூப்ஸு ஸோ நீங்கள் ரெண்டு விதமாக நான் சொன்னேன் இல்லைங்களா பண்ணலான்ட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓ ஃபஸ்ட்டு ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிடணும் நான் ஆல்ரெடி காட்டியிருந்தேன் ஸோ செகண்ட் மெத்தட் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரெண்டு இன்ச் எடுத்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு ஸ்டிச் பண்ணிக்கோங்க டபுள் ஃபோல்ட் பண்ணால் இது ஒரு இன்ச் வந்துருச்சு ஸோ பாருங்கள் ஸ்டிச் பண்ண இடத்துல இந்த மாதிரி நீடல் வந்து நீங்கள் இந்த மாதிரி நல்லா டைட்டாக நீங்கள் டை பண்ணிக்கோங்க டைட்டாக டை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்னாடி நீடில் உள்ள பின்னாடி சைடு இருக்கு இல்லையா அது வந்து இன்சைட் போட்டுட்டு இந்த மாதிரி வெளியிலேருந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எப்படி எப்போவுமே வந்து துணி வந்து நீங்கள் இது பண்ணுவீங்க இல்லைங்களா ஃபோல்டு பண்ணுவீங்க இல்லைங்களா ஸோ அதே மாதிரி ரிவர்ஸில் எடுப்பீங்க இல்லைங்களா துணி அதே மாதிரி தான் இதுவும் ரிவர்ஸில் எடுத்துடணும் ஜஸ்ட் ஒரு ஹாஃப் ஹாஃப் இன்ச் விட்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்டிச் போட்டுகிட்டே வந்துட்டு இந்த மாதிரி ரிவர்ஸில் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி பண்ணா பண்ணால் இன்விசிபிள் ஸ்டிச்சஸ் உங்களுக்கு வரும் பார்க்குறதுக்கும் நீட்டாக அழகாக இருக்கும் அண்ட் வந்து ப்ரொஃபஷ்னல் லுக் மாதிரி இருக்கும் அதனால தான் இப்படி பண்ணுறது சப்போஸ் இது வந்து உங்களுக்கு பண்ணால் தெரியல ரொம்ப ஹார்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட்டு டபுள் சைடு வந்து நீங்கள் டேர்ன் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம் இந்த பேக் தைக்கிறதுக்காக எக்ஸாக்டாக மெஷர்மெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி இல்லை உங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ உங்களுக்கு சின்ன பேக் வேணும்னா நீங்கள் சின்னதாக நீங்கள் துணி எடுத்துக்கலாம் பெரிய பேக் வேணும்னா நீங்கள் பெருசு துணி எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி ஹேண்டல்ஸ் வந்து நான் ரெடி பண்ணிட்டேன் இப்போது இந்த ஹேண்டல்ஸ்காக எப்படி நான் ஸ்டிச் பண்ணணும்னு நான் சொல்கிறேன் பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் வந்து எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இந்த பேக்கு வந்து ரெண்டாக இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி சென்டர் பாயிண்ட் ஃபர்ஸ்ட் நீங்கள் எடுத்துக்கோங்க கார்னர்லேருந்து ஒரு ஃபைவ் இன்ச்சு ஸோ அந்த சைட் கார்னர்லேருந்து ஃபைவ் இன்ச் இந்த மாதிரி டேப் வச்சு நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க மார்க் பண்ணிட்டு அந்த ஃபைவ் ஃபைவ் இன்ச் இருக்கு இல்லைங்களா அந்த கேப்பில் இந்த மாதிரி இந்த ஹேண்டல்ஸ் வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த ஃபோர் சைட் ஸ்டிச் பண்ணிக்கோங்க அப்போதான் ஸ்ட்ராங்காக இருக்கும் நான் ஸ்டிச் பண்ணிட்ட பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க இப்போ தி ஸ்டிச் பண்ணி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம பாருங்க எவ்வளோ பெருசா இருக்கு இப்போ நம்ம வந்து பாக்கெட் நாங்கள் வச்சுக்கலாம் ஸோ பாக்கெட் வைக்கிறதுக்காக சென்டர்ல வந்து ஒரு லைன் போட்டுக்கோங்க பேக்கோட சென்டர்ல அப்போ தான் வந்து அந்த பாக்கெட் சென்டரில் வரும் நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணலைன்னா சென்டரில் வராது ஸோ இந்த மாதிரி கண்டிப்பாக நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இது மட்டும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்கள் சென்டர் பாயிண்ட் எடுத்துட்டு இப்போது உங்களுக்கு வந்து பாக்கெட்ஸ் இருக்கு இல்லையா அந்த பாக்கெட்ஸோட துணி நீங்கள் எடுத்துக்கோங்க இந்த பாக்கெட்டோட மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டென் பை டென் தான் நான் இன்னைக்கு எடுத்திருக்கேன் ஸோ இப்போ கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள் இதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப்ஸு இந்த பேக்காக ஏன்னா இதில் தான் ஃபோல்டிங் பண்ண போகிறோம் த்ரீ சைட்ஸும் நீங்கள் பெரிய பேக் ஸ்டிச் பண்ண மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க ஸோ பாருங்கள் நான் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டேன் கார்னர்ஸில் கட் பண்ணி இது திருப்பிடுங்க இந்த மாதிரி ஸோ பாருங்கள் இந்த மாதிரி சின்ன பாக்கெட் வந்து இப்போ ரெடி ஆயிடுச்சு ஸோ இந்த சின்ன பாக்கெட்க்கும் வந்து சென்டர் பாயிண்ட் எடுத்துக்கோங்க சென்டர் பாயிண்ட் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா அப்போ தான் வந்து கரெக்டாக சென்டரில் வரும் இல்லைன்னா நீங்கள் மார்க் பண்ணா உங்களுக்கு சென்டரில் வராது பாருங்கள் இந்த மாதிரி சென்டரில் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த பிக் பாக்கெட் பிக் பேக் இருக்கு இல்லைங்களா அதில் வந்து பாட்டம்லேருந்து ஃபோர் இன்ச் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க அதே மாதிரி சின்ன பாக்கெட்லேயும் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ் ஸோ பெரிய பாக்கெட்ல இருந்து த்ரீ த்ரீ இன்ச்சஸ் போட்டு மார்க் பண்ணிக்கோங்க அண்ட் சின்ன பாக்கெட்லேருந்து இந்த மாதிரி த்ரீ இன்ச்சஸ் பாட்டம்லேருந்து மார்க் பண்ணிக்கோங்க ஏன்னா அந்த இடம் வந்து தைக்கக்கூடாது அதனால தான் மார்க் பண்ணணும்னு சொல்கிறது ஸோ பாருங்கள் இந்த மாதிரி கரெக்டாக வந்து பாட்டமில் பிளேஸ் பண்ணிவிடுங்க சென்டர் டு சென்டர் மேட்ச் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது அந்த அந்த த்ரீ இன்ச் நம்ம விட்டுருக்கோம் இல்லைங்களா அது விட்டுட்டு நீங்கள் தையல் போடுங்க பாருங்கள் இந்த மாதிரி ஸோ வெல்க்ரோ வந்து இந்த மாதிரி ஃப்ரண்ட்லையும் பேக் சைட்லேயும் நீங்கள் வெல்க்ரோ பண்ணிக்கோங்க அட்டாச் பண்ணிக்கோங்க சப்போஸ் உங்களுக்கு வெல்க்ரோ பட்டன்ஸ் கூட நீங்கள் பிளேஸ் பண்ணலாம் அவ்வளோதான் இப்போ எப்படி ஃபோல்டு பண்ணலான்ட்டு இந்த மெத்தட் பாருங்கள் என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் நீங்கள் நீங்கள் உடனே பண்ணிக்கோங்க ஏதாவது உங்களுக்கு டவுட் இதில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க உங்களுக்கு சப்போஸ் ஏதாவது வேணும்னா ப்ராஜெக்ட்ஸ் நீங்கள் அதுவும் கேளுங்க கண்டிப்பாக நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் ஸ்டே பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் அண்ட் திங்க் பாசிட்டிவ் தேங்க்யூ